சம்பந்தமே இல்லாம சண்டை போட்டு திரியறாங்க சார். இப்ப கிளாம்பாக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணி மக்களை திண்டாட விட்டது திமுக தான் அப்படின்னு சொல்லி திமுகவை திட்டி தீக்கிறவங்க ஒரு பக்கம், இந்த பக்கம் கிளாம்பாக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணி நமக்கெல்லாம் விடியலை கொடுத்தது திமுக தான் அப்படின்னு திமுகவை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறது இன்னொரு பக்கம். இப்ப ஏன் இவங்க ரெண்டு பேரும் திமுகவுக்காக அடிச்சுக்கிறாங்கிறத புரியவே மாட்டேங்குது. ஒரு சின்ன கிளாரிபிகேஷன், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் சொல்கிறேன், கிளாம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்டை போட்டது திமுகவா? யோசிச்சு திறந்து வச்சது மட்டும் தான் சார் அவங்க, அதை பிளானை போட்டது, அதை எக்ஸிக்யூட் பண்ணது, அதை வந்து 80% வேலையை முடித்தது, இது அத்தனையுமே அதிமுக. கரெக்டு தானே? பஸ் ஸ்டாண்டை இங்கேருந்து கோயம்பேட்டிலேருந்து பேத்தெடுத்து கிளாம்பாக்கத்தில் போய் நாங்கள் பொத்துனாப்பில் போய் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது அவங்க தான். இப்போது நாம் திட்டுறதாக இருந்தாலும், அதாவது அந்த அபிப்பிராயங்களை சொல்கிறோம்ல, திட்டோன்னு சொல்ல முடியாது, கஷ்டங்களை சொல்கிறோம்ல, அதை சொல்கிறதா இருந்தால் அவங்களத்தான் சொல்லணும். அதே நேரத்தில் பாராட்டுறதா இருந்தாலும் அவங்கள தான் பாராட்டணும். இதனால் அநியாயமாக இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சு ரிப்பன் பண்ண வந்தவங்கள போயிட்டு இந்த திட்டு திட்டிக்கிட்டு இருக்கீங்க, நியாயம் தானே? இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை முதல்ல அங்கேருந்து பிராட்வேலேருந்து தூக்கிட்டு வந்து இங்கே வச்சது, அதுக்கு அடிக்கல்லை போட்டது திமுக, கரெக்டு தானப்பா? அங்கே போயிட்டு அழைப்பிதழை கொடுத்து ஓப்பன் பண்ணி வச்சது அதிமுக பேர் அங்கே, அதுதான் விஷயம். இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லோரும் திமுக எதை பண்ணாலும் திட்டுவீங்களாப்பா, அவங்க நல்லது தானே பண்ணியிருக்காங்க, நல்லது. இதில் ரெண்டு பேருக்குமே பங்கு உண்டு சார். ஆனால் இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, இது எல்லாத்தையும் செஞ்சு விட்டு எதுவுமே தெரியாத மாதிரி சைலண்டாகவே உட்காந்துருக்காங்க பாருக்கல, எனக்கு அதை நினச்சா தான் ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் ஒரு கிரெடிட் ஒரு வாயத்தில் வந்து என்னங்க, இவங்க எல்லாம் நல்லது பண்ணிட்டாங்க, நாங்கள் தானுங்க செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வாய திறக்கலை. ஏய், நாங்கள் என்னடா பண்ணுறது, அவங்க தான்டா பண்ணாங்க, இதுக்கு நாங்கள் என்னடா பண்ண முடியும், அதை அப்படியே விட்டுட்டு போயிட முடியுமா, ஏற்கனவே 300 கோடி ரூபாய்க்கு மேலே செலவழிச்சிருக்காங்க அப்படின்னு இவங்களும் சொல்லவே கிடையாது. ஆக மொத்தத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நம்மளை திண்டாட விட்டுருக்காங்கல தவிர, இதில் மொத்தமாக ஒரு பக்கம் கிரெடிட்டையோ இல்லை மொத்தமாக ஒரு பக்கம் வந்து நம்ம கோபத்தையோ எங்கேயுமே கொட்டிட முடியாது. இது ரெண்டு பேருக்குமே வந்து தாராளமான பங்கு உண்டு. அதனால் சரிசமமாக பிரித்து கொடுங்க. தயவு செய்து யாரும் சண்டையெல்லாம் அடிச்சுக்காதீங்க, இவங்க பண்ணாங்களா அவங்க பண்ணாங்களா, இது யாரால் இப்போ போய் உட்கார்ந்தது, இதை நம்ம கேட்கலாம். ஏப்பா இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து பேசுகிறாங்களே, அன்னைக்கு இதை வந்து யார்கிட்டையாவது கேட்டாங்களா ஒப்பீனியனு? அது என்ன கட்டம் போதெல்லாம் கம்முன்னு இருந்துட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உட்காந்து ஒப்பாரி வைக்கிறோம், கரெக்டு தானே சார்? இதை எப்படி நீங்கள் பண்ணலாம், இதை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு அன்றைக்கே எல்லாருமா சேர்ந்து, நான் சொல்கிறது நம்மளை மாதிரி ஆட்கள், சாதாரண ஆட்கள் கிடையாது, இந்த அரசியலை இப்போ உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காங்கல்ல எல்லாரும், கத்துறங்க அத்தனை பேரும் அன்னைக்கே போய் அந்த திட்டத்தை வந்து முடிச்சிட வேண்டியதானே, அன்னைக்கு அதை வந்து உள்ளே போய் உட்காந்து பண்ண விடாமல் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்து கத்த வேண்டியதில்லை இல்லை, எல்லாத்தையும் முடிச்சுட்டு திறந்ததுக்கப்புறம் திட்டுறது எந்த, யாரை திட்டினான்னா, எங்கே திட்டினான்னா, அதிமுகவை திட்டினான்னா, திமுகவை திட்டினான்னா, அன்னைக்கும் பாதிக்கப்பட போகிறது நமக்கு மக்கள் தானே. திட்டம் போட்டவன் எவனோ ஒருத்தன், திறந்து வச்சவனை போட்டு இவங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ. ஏன்னா இவங்க திட்டுறதுக்கு இது மட்டும்தானா, நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது சார். ஆனால் இந்த திட்டுக்கு உண்மையிலே அவங்க ஒருத்தர்